பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 39, இறைவார்த்தை 12. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் கண்ணீரை கண்டும் மௌனமாய் இராதேயும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. நேற்றைய பொழுதெல்லாம் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களோடு மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் நீர் கூட இருந்திருக்கின்றீர். அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. நேற்றைய பொழுதிலும் கூட மிகவும் சோர்வோடு இரவு நேரத்திலே படுக்கை அறைக்குள் கடந்து சென்று நாங்கள் தூங்கி விழித்து எழுந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட ஒரு புதிய ஆற்றலையும் தெம்பையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். தகப்பனே, நீர் எங்களை படைத்திருக்கின்றீர். எங்களை படைத்ததில் உமக்கு ஒரு நோக்கம் உண்டு. உமது சாயலாக எங்களை நீர் படைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் இறை வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றாரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஜெபிக்க நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். உள்ளத்தின் விருப்பங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். எனவே எங்களை முழுவதுமாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய வீட்டை ஒப்பு கொடுக்கின்றோம். செய்கின்ற தொழிலை ஒப்பு கொடுக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து அதிகாலையிலே ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் ஒரு நாளும் அமைதியாய் இருக்கக்கூடிய தெய்வம் இல்லை, மௌனமாக இருக்கக்கூடிய தெய்வம் இல்லை. நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபம் உமது பாதத்திற்குள் கடந்து வருவதற்கு முன்பாகவே நீர் எங்களுக்கு உத்தரவு அருள்கின்றே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். அநேக முறை நாங்கள் பாவம் செய்து உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம். புகை பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம். குடி பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கின்றோம். உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருந்து அதிலிருந்து வெளியிலே வர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். மற்றவர்களை பற்றி அவதூறு பரப்பி கொண்டு, மற்றவர்களை ஏமாற்றி பணம் பறித்து கொண்டு, அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டு, அதில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளும் இந்த உலகத்தில் உண்டு. தகப்பனே, என்னிடம் பணம் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, படிப்பு இருக்கின்றது என்று சொல்லி தற்பெருமையோடு அலைகக்கூடிய அநேக வாலிப தம்பி தங்கைகளும் உண்டு. தகப்பனே, அதே போல் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து நீர் கொடுத்த அருளையும் இரக்கத்தையும் இழந்து போய் தவிக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. தகப்பனே, அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். நீர் எல்லோருடைய குரலையும் கேட்கக்கூடிய தெய்வம். இதோ உமது கல்வாரி பாதத்தில் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி. உமது முள் முடியில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தட்டும். ஒரு மனிதனுக்குள் பாவம் குடிகொள்ளக்கூடிய வேளையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போய்விடுகின்றான். அவனுக்குள் மன நிம்மதி இருப்பது இல்லை, சந்தோஷம் இருப்பது இல்லை. வாழ்நாள் முழுவதும் கண்ணீரை அவருக்கு உணவாக மாறுகின்றது. இந்த அருமையான நேரத்திலே உமது தழும்புள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பட்டு உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி அவர்கள் பரிசுத்தராய் வாழ்ந்து நீர் எதற்காக இந்த உலகத்தில் அவர்களை நிலை நிறுத்திருக்கிறீரோ அவற்றை அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி.
தகப்பனே. யோபு 16 அதிகாரம் 20 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே கடவுளிடமே கண்ணீர் வடிக்கிறேன் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ இருந்தார்களோ இருக்க போகிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தன்னுடைய நண்பர்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தியவர்களிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொருவருடைய சிந்தைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அநேக பேர் காட்டிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள், கைவிடப்பட்டு இருக்கிறார்கள் தங்களுடைய நண்பர்களினால். அந்த மனவேதனை தாங்க முடியாமல் பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள், அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, எமது வார்த்தை சொல்லுகின்றது, மனிதர் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று. உமது வார்த்தையின்படி நாங்கள் சபிக்கப்பட்டு விடாதபடி இதோ மனம் மாறி கண்ணீரோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம், உம்மிடமே கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த அருமையான காலை பொழுதிலே எங்களுடைய தவறுகளை உணர்ந்து உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளை ஒரு பொன்னான நாளாக மாற்றி தந்துவிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. அருளும் இரக்கமும் வல்லமையும் கொண்டதின் தெய்வமே, இந்த நாளிலே எல்லோரையும் தொடும் அப்பா, எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அதிகாலை என்று பொருட்படுத்தாதபடி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன், கணவன் மனைவியரை ஒப்பு கொடுக்கின்றேன், முதியவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன், குழந்தை செல்வங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட இளமை பருவத்தில் இருக்கவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். திருப்பாடல்கள் 56 அதிகாரம் 8 வார்த்தையில் உமது தூர் பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் என்று. ஆம் தகப்பனே, மன வேதனையோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன், மனம் முடைந்து போய் சோர்வோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு வேலை கிடைப்பது இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். எவ்வளவு வேலை செய்தும் விவசாயத்தில் எந்த ஒரு வருமானமும் வருவது இல்லையே, நஷ்டமாக இருக்கிறதே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். தகப்பனே, நீர் அவர்களுக்காக நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்கள் விதைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நல்ல ஒரு அறுவடையை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஈசாக்கு பாலை நிலத்திலே விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்யும் வரை நீர் கூடையே இருந்து வழி நடத்தினே. அதே போல் தகப்பனே, ஒவ்வொரு விவசாயிகளோடும் நீர் கூட இருப்பீராக, அவர்களோடு கூட இருந்து வழி நடப்பீராக, நடத்துவீராக, அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். யோபு 16:16 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அழுது அழுது என் முகம் சிவந்தது, என்னுடைய கண் சிவந்து போயிட்டு, என் கண்களுள் கண்கள் இருண்டு போயின என்று. ஆம் தகப்பனே, ஒரு மனிதனுக்குள் நோய் வரக்கூடிய வேளையிலே அவனுக்குள் வேதனை வருகின்றது, கஷ்டம் வருகின்றது, சோர்வுகளும் பலவீனங்களும் வருகின்றது, குடும்பத்தை நினைத்து நினைத்து ஒரு மன நோயாளியாக மாறிவிடுகின்றான். ஆனாலும் தகப்பனே, உம்மை நோக்கி அழுது கொண்டு இருக்கக்கூடிய நோயாளிகளை கருணை கண் பாருமப்பாம், உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை குணப்படுத்திடுவீராக. நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலே உம்மை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கினீரே, அதே போல் இந்த நாளிலே நீர் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்த ஒரு பிள்ளைகளும் கைவிடப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிடாதபடி அவர்களோடு கூட இருப்பீராக. இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே விபத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்கசலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் தகப்பனே.
சொன்னேன். இந்த ஆத்துமாக்களுக்கும் நித்திய இளைப்பாறுதலை நீர் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, முலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் கன்னி தாயே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய கண்ணீரை நீர் பார்த்திருக்கின்றீர் தாயே. தொடர்ந்து உமது மகனிடம் பரிந்து பேசும் அம்மா அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.